மக்கள் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் என்ன நேர்களே நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நாம் அனைவரும் இன்னும் அந்த பாதுகாப்பை எல்லாம் கடைபிடிக்கும் ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் நமது அதாவது பள்ளி மாணவர்களுக்கு உண்டான அந்த பள்ளிக்கூடம் திறக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் நாம் முன்பு போல் வெளியில் வந்தால் தான் அந்த பழைய நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதற்கு நாம் இன்னும் ஒரு ஒத்துழைப்பு அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களோடு நான் ஒரு தெனாலிராமன் சில கதைகள் தென்னாலிராமனை பற்றிய கதைகள் தெனாலிராமன் கதைகள் எப்படி சொன்னாலும் அது ஒரே வார்த்தை தான் அந்த வகையில் சில கதைகளோடு இப்பொழுது உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் கலைமாமணி டாக்டர் பார்வதிபாலசோனியன் அதாவது அதற்கு முன்பாக தெனாலிராமன் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது தென்னாலிராமன் அப்படின்ட்டு நாம் சொல்கிற போது விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் சபையில் ஒரு பெரிய விதூஷணனாக இருந்தவர் அவர் வந்து ஒரு ஆந்திர மாநிலம் அந்த இடத்துல க களப்பேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை அந்தணனாக பிறந்தவர் ஓகேயா அவர் வந்து பிறந்த அந்த அதாவது அவர் பிறந்த அந்த மூன்றாவது நாளிலே அவரது தந்தை வந்து இறந்து விடுகிறார் இந்த ராமன் இவருடைய பெயர் வந்து ராமையா அவருடைய பெற்றோர்களால் ராமன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ராமன் அதாவது சின்ன வயசுலேருந்தே நிறைய குறும்புத்தனம் கோமாளித்தனம் நிறைந்தவனாகவே இருக்கிறார் இந்த தாய்க்கு அவனுடைய தாய்க்கு இவரை பற்றி ஒரு கவலை வருகிறது ராமன் வந்து ஒரு வாலிப பருவத்தை அடைகிறான் அப்பொழுதும் இவனுக்கு வந்து பொறுப்பே இல்லை ஊரை சுற்றிட்டே இருக்கார் இந்த மாதிரி கோமாளித்தனமான சில வேலைகள் நண்பர்களோடு இணைந்து இப்படியே இருக்கான் பொறுப்பு இல்லாமல் அப்பொழுதும் ஏன்னால் தாய் தான் இப்போ அவனை வளர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க இவன் நல்லா ஒரு படித்து கல்வி அறிவை பெற்று நம்மை நன்றாக வைத்துக்கொள்வான் என்று அவர்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும் பொழுது ராமன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கவலை வருகிறது அப்போது சரி இவன் வந்து கொஞ்சம் வாலிபப்பா அந்த வயதை அடைந்தவுடன் இனிமேல் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போவும் அவனுக்கு பொறுப்பு இல்லை சரி நாம் என்ன செய்யலாம்னா திருமணம் செய்து வைத்து விடலாம் அப்போது கண்டிப்பாக இவனுக்கு அந்த பொறுப்பு வரும் அப்படின்னு நினச்சி திருமணத்தையும் செய்து வைக்கிறாங்க ஆனால் அப்பவும் அந்த ராமனுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை மீண்டும் அந்த தன்னுடைய அந்த ஊரில் நண்பர்களோடும் மற்றவர்களோடும் ஊர் சுற்றுவதும் இப்படியே அவனுடைய காலத்தை கழித்து கொண்டு வருகிறான் அப்பொழுதும் இந்த அவன் இருக்கும் அந்த கிராமத்தில் என்ன அப்படின்னா ஒரு மழையே பெய்யலை ரொம்ப வறட்சி வருகிறது அங்கே இருக்கும் மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து அந்த ஊருக்கோ அந்த தெனாலி அந்த ஊருக்கோ ஒரு துறவி வருகிறார் துறவி வந்தவுடனே கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஊரில் வரலாறு காணாத மழை பெய்கிறது மழை பெஞ்ச உடனே மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆகிடுறது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு துறவி வந்து நம்ம ஊரில் கால் எடுத்து வைத்த வேளை தான் நமக்கு நன்றாக மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த துறையை எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனால் ராமன் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு மழை பெஞ்சதுக்கும் துறை வந்ததுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை இந்த நம்ம சொல்லும்லே காக்கா உட்கார பணம் படம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னா அவர் சொல்கிறாரு அதனால் இப்படி துறவியை வந்து சரி ஏதோ ஒன்று நல்லது நடந்தது இல்லை அப்படி இருக்கிற போதே நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு எல்லாரையும் ராமனோட சண்டைக்கு போகிறாங்க இதையெல்லாம் பார்க்குறார் துறவி அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவர் கொஞ்சம் நல்ல துறவி அவர் இவர் ராமனை கொஞ்சம் தனியாக கூட்டின்னு போய் உன்னுடைய இந்த தைரியம் சரியான இந்த நீ பேசணும்னு நினைக்கிற இந்த விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இன்னும் எத்தனை காலம் வாழ்வேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் இத்தனை காலம் தவம் புரிந்து ஒரு மந்திரத்தை கற்று வைத்துள்ளேன் அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணு அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை அந்த மந்திரத்தை நீ வந்து உச்சரிக்க வேண்டும் காளி தேவியை நோக்கி நீ வந்து இந்த மந்திரத்தை சொன்னேன்னா காளிதேவி வந்து உன் முன்னிலையில் வந்து உனக்கு வேணுங்கிற வரம்லாம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த துறவி சொல்கிறாரு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாம் வந்து துறவி இப்படிலாம் சொன்னோமே ஆனால் அவர் வந்து நமக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்போ உடனே என்ன பண்ணுறாரு இந்த துறவி வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டின்னு போய் அந்த காளி தேவி கோவிலில் அந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை எப்படி அவனுக்கு சொல்லணுமோ அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்த உடனே ராமன் என்ன பண்ணுறாரு அதை வந்து கற்றுட்டுறாரு கற்றுட்ட உடனே துறைவி வந்து சரி தன் நம் தம்முடைய வேலை முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி துறவி வந்து போயிடுறாரு அதற்கப்புறம் இந்த ராமன் வந்து எப்படி அதாவது ராமன் அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவருக்கு நிறைய பேர்கள் உண்டு விகடகவி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு தெனாலி அப்படிங்கிற அந்த பேர் எப்படி அவருடன் இணைந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய அதை பற்றின அந்த விவரங்கள்லாம் நான் இருக்குது அடுத்து வர கதையில் நான் உங்ககிட்ட அதை சொல்கிறதுக்காக இருக்கேன் ஆக இந்த தெனாலிராமன் அப்படிங்கிற இந்த கதைகளை நானும் பார்க்குற போது அவருடைய அந்த புத்திசாலித்தனம் அந்த கோமாளித்தனம்னு நாம் சொன்னாலும் அவருக்கு அந்த அறிவுபூர்வமான எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராமனுக்கு இயற்கையிலேயே இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஒரு எபிசோடில் பார்க்க போகிறோம் என்ன நேயர்களே நாம் மீண்டும் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்